Assalamualaikum and hi everyone, na unga Roshi. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் ஹால் தான். என்னோட கிச்சனுக்காக வாங்கியிருந்த ஒரு சில திங்ஸ் வந்து நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரியே நான் சொல்லிடுறேன், இது வந்து எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனுமே இல்லை. உங்க வீட்டு கிச்சனுக்கு இது மாதிரி ஏதாவது பொருட்கள் வாங்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னதுக்காகவே தான் ஷேர் பண்றேன். ஸோ என்னோட கிச்சனை அப்கிரேட் பண்றதுக்காகவே நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி நீங்களும் பார்க்கணும்னு சொன்னா வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்னோட கிச்சனை அப்கிரேட் பண்ணுறதுக்காக வேணும் இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மாதத்துக்கு முதல்லையே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோவும் வந்துட்டு 2 மாதத்துக்கு முதல்ல எடுத்த வீடியோ தான். பட் நான் 2 மந்த்ஸ் முன்னாடி வீடியோ எடுத்திருந்தாலுமே கூட இதோட யூசேஜ் என்ன மாதிரி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்காம இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இவ்வளவு நாளாக அப்லோட் பண்ணலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷனுமே இல்லை. ஒரு 4 ஐட்டம் வந்து என்னோட கிச்சனுக்காக வேண்டி வாங்கிக்கிறேன். 3 ஐட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஐட்டம், மற்ற ஒன்று வந்துட்டு நான் எலக்ட்ரிக். நான் வாங்கிக்கிற ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வில்சோனிக் பிராண்ட் நான் ஸ்டிக் பேன். இதை நான் ஆஃப்லைனில் தான் வாங்கிக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1650. நார்மலாக நாங்கள் இதை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் இதோட ப்ரைஸ் வந்து 2500 மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்புறம் வந்து ஸ்டவ்வில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஸ்டவ்வில் படுற அந்த பகுதியில் மட்டும் பெயிண்ட் வந்து ரிமூவ் ஆகி இருக்குது. மற்றபடிக்கு சொல்கிற மாதிரி வேறு எந்த குறையுமே இல்லை. இதில் யூசேஜும் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. மறக்காம அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அடுத்ததாக நான் வாங்கிக்கிற எலக்ட்ரிக் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைரே பிராண்டோட மிக்சர் கிரைண்டர். இந்த பிராண்டில் வர மிக்சர் கிரைண்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஜார், அதுக்கப்புறமா 3 ஜார் என்று சொல்லி 2 மாதிரியான இதில் வருது. 4 ஜார் மிக்சர் கிரைண்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலதிகமாக ஒரு ஜூஸ் ஜாரும் வருது. இந்த மிக்சர் கிரைண்டர் வாங்கும் வரைக்குமே நான் 4 ஜார் வாங்குறதா 3 ஜார் வாங்குறதான்னு ரொம்பவுமே கன்ஃபியூஸாக இருந்தேன். என்னதான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜார் வந்தாலுமே இதுக்கு பேஸ் வந்து 1 இருக்கிறதால இதோட மோட்டர் யூசேஜ் வந்து ரொம்பவுமே ஹையாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 4 ஜார் மிக்சர் கிரைண்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15,000. பட் நான் இது ரெண்டையும் தனித்தனியாக வாங்கும் போது எனக்கு அதை விட கம்மியாக தான் செலவாச்சு. ஸோ அதை யோசிச்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்சர் கிரைண்டர் வேறையாகவும் ஜூஸ் பிளெண்டர் வேறையாகவும் நான் வாங்கிக்கிட்டேன். 2 மந்த்ஸுக்கு முதல்ல நான் இதை வாங்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9,000 ருபீஸ். பட் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு 9,000 இந்த பிளெண்டர் கண்டிப்பாக வாங்க முடியாது. இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வேறொரு பிராண்டோட மிக்சர் கிரைண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது வந்து கொஞ்சம் பழசாயிருச்சு. இந்த மிக்சர் கிரைண்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதோட யூசேஜ் அண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஃபைனலாக நம்ம கிச்சனுக்கு வாங்கிக்கிற ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைரே பிராண்டோட ஸ்டாண்ட் மிக்சர். இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 லிட்டர் கெப்பாசிட்டி உடைய ஒரு பவுலும் சேர்ந்து வருது. நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6,500.
இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட பார்ட்ஸ் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். 5 ஸ்பீட் பவர் உள்ள எலக்ட்ரிக் ஹேண்ட் மிக்ஸ்க்கு கொடுத்திருக்கிறாங்க. கூடவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பீட்டர் 2 கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டோ ஹூக் வந்து 2 கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 3 லிட்டர் கெப்பாசிட்டி உடைய ஒரு மிக்சிங் பவுலும் கொடுத்திருக்கிறாங்க. என்னோட கிச்சனுக்காக வேண்டி இந்த எல்லா திங்ஸையுமே கின்னியாவில் உள்ள ஒரு ஷாப்பில் தான் நான் வாங்கிக்கிட்டேன். அவங்க கிட்ட வந்து எங்களுக்கு தேவையான நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், அதுக்கப்புறமா நிறைய குக்வே ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் கூட நாங்கள் வாங்கி கொள்ளையிலும். அந்த ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ ரொஷானா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ். ஸோ அவங்களோட கண்டாக்ட் நம்பர் அண்ட் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்கள் யாருக்காவது சரி உங்கள் கிச்சனுக்கு இது மாதிரியான திங்ஸ் எதுவும் வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் அவங்கள கண்டாக்ட் பண்ணி வாங்கி கொள்ளையிலும். கிச்சனுக்கு புதுசாக இது மாதிரியான திங்ஸ் வாங்க போகிறவங்க யாராவது சரி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நவடேஸில் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இந்த வீடியோக்குரிய வாய்ஸ் ஓவர் வந்து நைட் டைமில் தான் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக வேண்டி ரொம்பவுமே சாரி. இந்த ஸ்டாண்ட் மிக்சரை யூஸ் பண்ணி கேக் செய்து பார்க்கலாம்னு சொல்லி நான் கேக் செய்து பார்த்தேன். கேக் வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்துருந்துச்சு. பட் நான் அன்னைக்கு கேக் ரெடி பண்ண மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே ப்ராப்பரான மெத்தட் இல்லாததால் நான் அந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணலை. கண்டிப்பாக இன்னொரு நாள் ப்ராப்பரான வேலை கேக் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அது கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட சேனலை இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நம்ம போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இறுதி வர இந்த வீடியோவை பார்த்துட்டுக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு வீடியோவில் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.